அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மனசுல நினைக்கிற காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. பொதுவா பாத்தீங்கன்னா, நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்மளோட உயிரை எடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளுடைய குலதெய்வத்துடைய பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரே எடுக்க முடியுமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்மளுடைய குலதெய்வங்கள். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு யார் யாரோ சொல்றாங்கன்றதுக்காக எல்லா தெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வ ஆசை இல்லாம அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வந்து நல்லது செய்யாது. நீங்க இஷ்டப்படுற தெய்வம், அவங்கள வந்து இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்க, அந்த இஷ்ட தெய்வம் கூட குலதெய்வத்தோட ஆசி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அருள்பாலிப்பாங்க. அந்தளவுக்கு சக்தி வந்தது இந்த குலதெய்வங்கள். உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் ப்ராப்பராக வழிபடாமல் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்காது. இப்போது நான் சொல்ல போகிற மந்திரம் கூட குலதெய்வம் ரிலேட்டடான ஒரு மந்திரம் தான். உங்கள் குலதெய்வத்தை வச்சு தான் நீங்கள் உங்களோட காரியங்களை ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியும். இப்போ நீங்க இந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த மந்திரத்தை வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு உரிய நாள் எந்த நாளில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நாளில் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக நீங்கள் அமாவாசை பௌர்ணமியில் இந்த பூஜையும் செய்யலாம். இது ஒரே முறை செய்யக்கூடிய பூஜை தான். எந்த காரியத்தை மனசில் நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறது உறுதி. இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் நமோ குலதேவதா மம காரியம் சித்தியார்த்தம் ஐயும் கிளியும் சுவாகா. இதுதான் வந்து மந்திரம். இந்த மந்திரத்தை அமாவாசை அன்னைக்கோ இல்லை பௌர்ணமி அன்னைக்கோ ஆரம்பித்து அன்னைக்கே வந்து 108 முறை நீங்கள் சொல்லி முடிக்கணும். உங்கள் குலதெய்வத்துடைய படம் ஏதாவது இருந்ததுன்னா அதை பூஜை அறையில் வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன படையல் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு ஊதுவத்தி சாம்பிராணி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கற்பூரம் இதெல்லாம் ஏற்றிட்டு படையலும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. 108 முறை சொல்லி முடித்ததும் உங்கள் மனசில் என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமியில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். இல்லை அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி மனசில் எந்த காரியம் நீங்கள் நினச்சாலும் சரி, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனடியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்குறீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த சந்தேகங்களுக்கு ஒரு வீடியோவாக கூட நான் போடுறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.